Hi guys, good morning and day 2 இன்னைக்கு ஹைதராபாத்ல ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு vlog பாத்திருப்பீங்க ஹைதராபாத்ல நம்ம அந்த ஹுசைன் சாகர் லேக் vlog பாத்திருப்பீங்க and அதுக்கு அப்புறம் இன்னைக்கு செகண்ட் டேல எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கற vlog இந்த வாட்டி ஹைதராபாத்ல செக் இன் vlogோ ஃபுட் vlogோ எடுக்கல ஃபுட் vlog எடுக்காததுக்கு மெயின் ரீசன் ஃபுட் vlog எடுக்கணும்னு ஐடியா இருந்துச்சு அந்த ஐடியால தான் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்தோம் இருந்த பசியில சாப்பிறது முதல்லையா வீடியோ முதல்லையான்னு பார்க்கும்போது சாப்பிட்றது தான் முதல்லன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு அது கேஃபே பஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து பிரியாணி வாங்கியிருந்தோம் அந்த ஃபோட்டோ வேணால் இங்கே சைடில் போடுறேன் அந்த பிரியாணி ஃபோட்டோவும் அந்த கடையோட ஃபோட்டோவும் போடுறேன் சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம் அவங்க ஒரு 190 தான் அந்த மட்டன் பிரியாணியோட ப்ரைஸு அவங்க கொடுத்த குவான்டிட்டி டேஸ்ட்டு எல்லாமே செமையாக இருந்துச்சு ஹைதராபாத் பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சென்னை பிரியாணி மாதிரி இருக்காது பட் செமையாக இருந்துச்சு அண்ட் செக்இன் வ்ளாக் நாங்கள் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டல் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இல்லை பல டிஸ்அட்வான்டேஜஸ் பல ரீசன்ஸ் வந்து அந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண வேணாம் இந்த ஹோட்டலை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தனியாக வந்து செக்இன் வ்ளாக் எடுக்கலை பட் ஒரு ஓகேவாக இருந்துச்சு ரெண்டு பேர் வந்து தங்கிக்கலாங்கிற அளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு 800 rupees தான் ஒரு நான் ஏசி ரூமு ரெண்டு பர்சன்ஸுக்கு மற்றபடி பெருசாக வந்து நீங்கள் எதிர்பார்த்து வர முடியாது அதனால தான் வந்து தனியாக செக்இன் வ்ளாக் எடுக்கலை பட் இன்னைக்கு டே 2 நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போய் நிறைய பிளேஸஸ் சுற்ற போகிறோம் ஒரு 2-3 பிளேஸ் எங்கள் ஐடியாவில் வச்சுருக்கோம் நேற்று வந்து பார்த்த ஒரு பிளேஸ் வந்து செம ஒர்த்தாக இருந்துச்சு அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற அந்த 2-3 பிளேஸஸும் பயங்கர ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கிளம்பலாம் ப்ரோவும் ரெடி ஆகிட்டாரு கிளம்பலாமா ப்ரோ எஸ் Good morning. சார்மினார் போகிற பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சிட்டி பஸ்ஸில் தான் போகிறோம் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு ஒன்று மெட்ரோ போய் MGBS போய் அங்கேருந்து சார்மினார் போகலாம் பட் நாங்கள் வந்து இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டோம் இங்கேருந்தே டைரெக்டாக பஸ் இருக்குன்னாரு சரி எதுக்கு அப்படி சுற்றி போயிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பஸ்ஸும் நினச்சி பார்த்தேன் இந்த பஸ் இல்லை கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ் மாறி நம்ம ஒரு சூப்பர் பிளேஸ் கொண்டோம் சார்மினார் ஹைதராபாத்துடைய சார்மினார் இது வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம் அண்ட் இன்றைக்கி நேர்லேயே அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது மெஜஸ்டிக்காக என்ன இங்கே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இன்றைக்கி ஹைதராபாத்தில் செம்மையாக போட்டு பிழக்குது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இது ரொம்ப க்ரௌடடான ஏரியா இது ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு சின்ன சின்ன ஜுவல் ஐட்டம்ஸ் ஜூஸ் கடை பழக்கடை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றி வந்து மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது மற்றபடி ஒரு சூப்பரான பிளேஸு சார்மினார் மேலெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலெலாம் போய் பார்க்கலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது க்ரௌடில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் இன்றைக்கி சண்டேங்கிறனால பட் ஸ்டில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுப்போம் அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவோம் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அதை போய் பாருங்கள் அண்ட் வீடியோவில் வந்து இப்போ வந்து சார்மினார் எக்ஸ்ப்ளோரிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சார்மினாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை மேலே போய் பார்க்கறதுக்கு அதுக்குள்ளே வந்து பேக்ஸ் அலோடு இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேக் எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கே ஒரு கிளாக் ரூமில் வைக்க சொல்லிட்டாங்க இங்கே பேக்ஸ் எல்லாம் கிளாக் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குக்கு 20 rupees 1 hour டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க இங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் இல்லாமல் உள்ளே போகலாம் அங்கே உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 25 rupees அது உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ என்ட்ரி டிக்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து 25 rupees பே பண்ணணுன்னு நமக்குலாம் தான் 25 ஃபாரினர்ஸ் யாராச்சும் வந்தால் 300 rupees பே பண்ணணும் அண்டு இது ஃபுல்லாக உள்ளே இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாம் சுற்றிக்கலாம் அண்ட் மேலே ஸ்டேர்ஸ் ஏறி மேலே வரைக்கும் போகலாம்
கைஸ் இதுதான் வந்து மேல இருந்து கிடைக்கிற வியூ. நம்ம வந்து கீழே அங்க இருந்தோம், அந்த இடத்துல நின்று போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். சோ இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் சுற்றி இருக்கிற பில்டிங்ஸும் சரி ஃபுல்லாகவே வந்து இந்த பழைய காலத்து பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மானுமெண்ட்ஸ் மாதிரி அந்த காலத்தில் கட்டினது தான் இருக்குது. மேலே நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் பெருசாக சுற்றி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை, பட் மேலேருந்து உங்களுக்கு வியூ கிடைக்கும். அதாவது ஹைட்லேருந்து சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்லாம் வியூ கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அந்த வியூ வச்சு. அவ்வளோதான், பார்த்து முடிச்சுட்டு இப்போ திருப்பி கீழே இறங்க போகிறோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம், சார்மினார் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். பக்கத்தில் வந்து ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது, அந்த பேலஸ் பேர் கூட வாயில நுழையில, பட் அங்கே போயிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் நீங்கள் யாராச்சும் வரதா இருந்தால் சார்மினாருக்கு டே டைமில் வந்துடாதீங்க. இந்த மாதிரி 11 மணி 12 மணிக்கெலாம் வந்துட்டீங்கன்னா வெயில் கொளுத்தும், அண்ட் இந்த டைமில் நீங்கள் பார்க்குறதும் கரெக்டாக இருக்காது. ஒரு 4 மணிக்கு மேலே ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கிளைமேட்டுக்கு. அண்ட் ஆல்சோ நைட்டில் வந்து லைட்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து நைட்டு கிளம்ப போகிறதுனால இப்போ மார்னிங் வந்திருக்கோம், அவ்வளோதான். இந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்தோம். காலையில் வரும்போது கொஞ்சம் கடை தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ சுற்றி பார்த்துட்டு அந்த சார்மினார் பார்த்து திரும்பி வரத்துக்குள்ளே நிறைய கடை ஆகிடுச்சு, பயங்கர க்ரௌடட் ஆகிடுச்சு. பட் எனிவேஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பி அடுத்த பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ சார்மினாருக்கு டாட்டா. இதில் பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாயந்தரம் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறதும் சார்மினார் எக்ஸ்பிரஸில் தான் போகிறோம். பாய். ஒரு பேலஸ் சொல்லியிருந்தேன், அந்த பேலஸ் தான் சௌ மஹாலா பேலஸ் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை, பட் ஒரு பேலஸ் இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வந்திருக்கோம். அண்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 5, ஈவினிங் 5 வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃப்ரைடே வந்து ஹாலிடே, ஓகேவா? அண்ட் இதான் என்ட்ரன்ஸ் ஒன்றும் பெருசாக பிரம்மாண்டமாக இல்லை, ஒருவேளை இது பார்க்கிங் ஏரியான்னு நினைக்கிறேன். பட் இது வழியாகவே நம்ம போவோம், வாங்க. டிக்கெட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க, 60 ரூபாய் ஒருத்தருக்கு. பட் பேலஸ்ஸு நிறையா காசு கட்டி செலவு பண்ணி பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நீங்களும் செலவு பண்ணி வாங்கடான்னு சொல்லி 60 ரூபாய் வாங்கிட்டாங்க ஒருத்தருக்கு. 60 ரூபாய் இந்த லான் ஏரியாவில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரு ஆனோடனே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் உள்ளேயே கேன்டீன் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி இங்கே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு கேன்டீன் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது. இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ என்னென்னா இந்த ராஜா காலத்து ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்கும், அதை நீங்கள் போட்டுட்டு ராஜா ராணி மாதிரியே ட்ரெஸ் எடுத்து சாரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ், சும்மா பிரம்மாண்டமாக இருக்குல்ல, சௌ மஹாலியா பேலஸ் அப்படிங்கிறது. உள்ளே போவாங்க, உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். உள்ளே ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல, சப்போஸ் எடுக்க விட்டால் நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஒரு பெரிய இடம் இந்த இடம், உள்ளே வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பாட்டு. மஹால் பேலஸ் சாரி சௌ மஹாலியா பேலஸ் அதுக்குள்ளே இருக்கும். உள்ளே வந்தாச்சு, எந்த ஒரு வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க, உண்மையிலே இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது லைட்டிங் எஃபெக்ட்டு. இந்த இடத்துல இந்த பேலஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஏரியா மட்டும்தான் சூப்பராக இருக்குது. அண்ட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, இவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. பேலஸ்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் உள்ளே போய் சும்மா ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் பொருளாக இருக்குது எல்லாமே, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள். அதுவும் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இந்த ஹெரிட்டேஜ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான பிளேஸ் இது. நிறைய விஷயங்களை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி, எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ வெளியில் போயிட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்பன்ஸ்லாம் இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கத்தி, வாள், துப்பாக்கி, எத்தனை டைப் ஆஃப் துப்பாக்கி பாருங்கள். பப்ஜி பிளேயர்ஸ் எத்தனை டைப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே அந்த கேடயம் வாள் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. செம்ம அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சி இப்போ இல்லை வந்து பார்த்தா அதுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகுது, பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒரு பெரிய இடம் இந்த இடம், ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம்.
விண்டேஜ் கார்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க காலத்தில் யூஸ் பண்ண கார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பரில் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல்லாம் பார்த்துருப்பீங்க, 1912 வந்த கோஸ்ட் மாடல். இப்போ வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் இருக்குது, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக சரி ரெண்டு கார்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண பைக்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் இது லாஸ்ட்டாக அதிக அந்த ஹார்ஸ்லாம் புல் பண்ணக்கூடிய கார்ட்ஸ். இதெல்லாம் ஹைதராபாத்தில் சுற்றி பார்க்க என்னடா இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம், ஆனால் ரெண்டு நாளும் செம்ம பிளேஸஸ் அப்படின்னு சொல்கிறேன், செம்ம பிளேஸஸ் சுற்றி இருக்கோம். மூணு இடம் பார்த்துருக்கோம். நேற்று நீங்கள் வ்ளாகில் பார்த்தது, நேற்று இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ளாகில் ஒரு அந்த லேக் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ப்ளாக் இன்றைக்கி ப்ளாகில் சார்மினாரும் பேலஸும் பார்த்துருப்பீங்க. சார்மினார் எல்லாருக்கும் தெரியும், ஹைதராபாத் வந்தாலே சார்மினார் தான். பட் இந்த பேலஸ் செம்மையாக இருந்துச்சு. உள்ளே வந்து அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்களுக்கு இப்போ டைம் ஆனனால சொன்னால் அதே டேல தான், 6 to 60 வரை அங்கே பாருங்கள், 6 to 60 வரைக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வராங்க. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த பேலஸ். பேர் என்ன ப்ரோ? சவ் மஹாலியா. அந்த பேர் கூட வகையில் நுழையில, பட் உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் செம்மையாக இருக்குது. அண்டு இப்போ எங்களுக்கு டைம் ஆனனால நாங்கள் சீக்கிரமே கிளம்புறோம், ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து சீக்கிரம் கிளம்பிடுவோம். ரிட்டர்ன் ட்ரெயினில் வந்து சென்னைக்கு போகிறோம். அது என்ன ட்ரெயின்ங்கிற அப்போ தான் சொல்லுவோம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. எதில் வர மாட்டேங்க தெரியாது. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ளாக் இதோட முடியுது. நல்லா வந்து ஹைதராபாத்தை வந்து 2 நாள் சுற்றிட்டோம். ஒரு 3 பிளேஸ் தான் பார்த்தோம், ஆனால் 3 வந்து எங்களுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆல்சோ அந்த பிரியாணி ஒன்று சாப்பிட்டோம், அதை நீங்கள் ப்ளாகில் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுவுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இன்னுமே முத்தான இடம். ஸோ இந்த ட்ராவல் ப்ளாக், ஹைதராபாத் ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.